Hi, welcome back to வெச்சு செய்யலாம் செலிபிரிட்டி சமையல். வெச்சு செய்யலாம் செலிபிரிட்டி சமையல் ஆல்ரெடி செஃப் ரெண்டு டிஷ் டேஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த ரெண்டு டிஷ்மே ரொம்ப பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு அவர் ரொம்ப 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 புகழ்ந்தாரு. ஆனா இது எப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இது வந்து கான்டினென்ட் ரவுண்ட் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கன் டிஷ் ஒருத்தவங்க ரெடி பண்ணிருக்காங்க, அடுத்தது இட்டாலியன் டிஷ்ஷும் ரெடி பண்ணிருக்காங்க. சரி, இந்த தேர்ட் டிஷ்ஷையும் காணும், இந்த தேர்ட் டிஷ்ஷுக்கான செலிபிரிட்டியும் காணும். டைரக்டர் சார், டிஷ்ஷையும் காணும், செலிபிரிட்டியும் காணும். எங்க போனாங்க? கூப்பிடு வருவானா? ஓகே சார். தேர்ட் செலிபிரிட்டி எங்க இருக்கீங்க? வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, தேர்ட் செலிபிரிட்டி வர டைம், நீங்க ஏன் வந்திருக்கீங்க? என்னது இது? நான் நல்லா செலிபிரிட்டி டிஷ்ஷுங்க. டிஷ் எத்தனை வரணும்? எப்போ எத்தனை? இது குக்கிங். ப்ளீஸ் டிஷ் கொண்டு வாங்க சார். நல்லா போங்க போங்க, டிஷ் கொண்டு வாங்க சார். அவங்க பண்ணு உள்ள போங்க. நாங்க அந்த டிஷ் கொண்டு வாங்க சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். நீங்க போயிட்டு வந்த இடம் பாத்ரூம். வாய் மூடுமா, டிஷ் பத்தி சொன்னேன். அங்கே ஆங்கர் வச்சுக்கிறீங்க. ஆனா நீ எந்த ஏரியா ஆங்கர்? புதுசாக டேரக்டர் பாத்துட்டு சார் வந்துட்டு நம்ம தேர்ட் காலி. டேய் என்னடா அது, மாரியம்மா கோயிலுக்கு முளைப்பாறை தூக்கி வர மாதிரி வர கேள்வி டிஷ்ஷா கேள்வி நிக்க மாட்டேங்குது, பட்டுருக்கு. எப்படி நிக்கும் என்னடா அது? ஏண்டா சோத்துல வேறோட ஊனியோட என்ன நாத்தா நடுற? நாத்தா நடுற என்ன டெக்கரேஷன் பண்ணி கொடுங்க. தெரியும் இன்னும் சுவை கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கும். எப்படி கூடுதல்? இன்க்ரீஸ், இன்க்ரெடிபிள். அதெல்லாம் சேர்க்கும் போது இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இது என்ன பேர் சொல்லு? பியூர் வெஜிடேரியன் பிரான்ஸ் பெப்பர் ஃப்ரை. டேய் முதல்ல என்ன சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன், மூணாவது என்ன? மாத்தி மாத்தி சொல்ற ஒரு பேர் ஒழுங்கா வைக்க மாட்டேன். வாயிலே போலங்க, வாயிலே போலனா இந்த சாப்பாடு எப்படி வாய்க்குள்ள போகும்? பேர் வாயிலே போலங்க, பேர் வாயிலே போலனா வாயிலே போற மாதிரி பேரை வை. அங்க பிடிச்சாலும் இது புத்த நான் ஒரு பேரை சொல்லி இருக்கீங்க. பேசல அங்க என்ன குடுது? நான் நானா பெரிய செப்பீங்க? எத்தனை ஷோக்கு போய் எத்தனை பேர் வச்சிருக்கேன்? நானா தக்காளி ரைஸ். தக்காளி போலியா? என்ன போட்டு விஷயமும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கணும். இவர் போடாத மூணு விஷயத்த கொஞ்சம் சேர்த்து இருக்கணும். இப்ப போட்டத கம்மியா போட்டு போட. நான் பார்ட்டிசிபேட், நான் தான் சமைச்சேன், அங்க பேசிருக்கீங்க, எனக்கு சொல்லுங்க. நீ தான் நான் யாரும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்ததெல்லாம் இந்த டிஷ்ஷில் நம்ம சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் எவ்ரிபடி இஸ் டூயிங் த வண்டர்ஃபுல் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த செவன் மினிட்ஸ் வித்தின் செவன் மினிட்ஸ். கண்டிப்பாக அதில் அவர் ஒன்று பண்ண இவர் ஒன்று இவரது பத்து பஸ்ட் வரேன். கலர் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்ல கலர் மட்டும் கூடுதலாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல். நீங்கள் தான் முன்னே சொல்லியிருக்கோம், ஆனால் அது முடியாது, கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் அவ்வளோதாங்க இது கொடுத்தது கலர்ஸ் பண்ணணும் பண்ணணும். அதை கொடுக்குறத வச்சு க்ரியேட்டிவிட்டியாக இன்னும் எவ்வளோ கலர் பண்ண முடியுமோ பண்ணணும். குங்குமத்தை கரைச்சி கூட பண்ணி நான் கல்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்க்கும் போதே உங்களுக்கு வாந்தி வர அளவுக்கு தூண்டக்கூடாது. அந்த மனம் இல்லை. ஸோ காரம் சுவை மனம் கலர் நிறம் எதுவுமே இல்லை. நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆசை அப்படியே அந்த செஞ்சு வச்சிருந்த டிஷ் வைக்கலாம். எனக்காவது அந்த பண்ணதுக்கு எல்லாமே இருந்துச்சு, அப்படியே செட் பண்ணி வந்தாங்க. அதாவது அவரோட சமயம் வச்சு புத்தி ஹோட்டல் வாங்கினாங்க. ரொம்ப அழகா மனமா இருக்கு. என்ன தெரியும் அப்படி இருந்தது ஒன்னா வந்தோம். அவங்க ஆங்கர் ஆகலாம், நீ என்ன மாதிரி பார்ட்டிசிபேட் தெரியுமா? இவர் எவ்வளவு பெரிய செஃப், என்ன பேசிட்டு இருக்கீங்க? பார்ட்டிசிபேட் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தோம். லேட்டா வந்தா ரெண்டு பேரும் நீ செஃப் வரலன்னு செஃப் நடி சொன்னா ஓட பண்ணாது. இப்படி கிடையாது. இப்ப செஃப் ஆமா செஃப் தேச பத்தி இன்னைக்கு செஃப் வரலன்னு சொன்னாங்க, நீ லேட்டா வந்துட்ட. அட வேலப்பா, இவன் தோத்தன் நம்பா. இதமா என்னோட செஞ்சு இது ஏய் இன்னொரு ஷோ கூப்பிட்டாலும் நீ நல்லா பார்ட்டிசிபேட் பார்த்துக்கலாம். இங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் செப்பு
பாரம்பரிய மிக்க ஹெல்தி ஃபுட் தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே. அதை தொடர்ந்து சாப்பிட்டா எந்த நோயும் வராது. ஆல்ரெடி இப்ப பல நோய் வந்தது காரணமே போன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதும் இந்த டிவியில காமிக்கிறது யூடியூப்ல காமிக்கிறத பார்த்து செஞ்சு பாத்துட்டு நாக்கு கடுமையாகி நல்ல ஹெல்தி ஃபுட்டை விட்டுட்டு இன்னைக்கு நோய் வாய்ப்பட்டுருக்கோ அதுதான் உண்மை. இதெல்லாம் பாருங்க. கடைசியில் நீ மெசேஜ் நவராசன் பாக்கியா? நான் ஒரே லைன் முடிக்கிட்டு சொல்லு ஐயா. நாக்குக்கு டேஸ்ட்டை பார்த்தா உடம்புக்கு வேஸ்ட். நல்லதை சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க. ஸோ இதோட என்ன பண்ண சொல்லுங்க. கட் பண்ணுங்க. நான் நிறைய சொல்லி போகலாம்.